திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியது, எதிரியாக இருக்கக்கூடியது யாருன்னு நான் கொஞ்சம் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா திமுகவே தான். வேறு அண்ணாமலைச்சி, பாஜக, ஏடிஎம்கேங்கிறதெல்லாம் போய், ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அந்த புள்ளுரிவுகள் வந்து நிறையாவே இருப்பாங்க. அந்த கட்சி பேரை பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆலங்குடி சமாச்சாரம், அப்புறம் கடலூர் நடந்த ஒரு நிகழ்வு, இப்படி சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பல நிகழ்வுகள் வந்து நம்ம சொல்லிகிட்டே வரலாம். அதில் வந்து ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக வரக்கூடாதுன்றக்காகத்தான் இந்த நம்மளுடைய யூகம் இதுதான். அதை நீங்கள் கமெண்ட் வந்து சொல்கிறவங்க கூட சொல்லலாம். ஹெச் ராஜாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்குனால எவ்வளோலாம் வந்து கட்சிக்கு வந்து கோவடுற மாதிரியெல்லாம் வந்து அவர் பேசுகிறார் தெரியும். அதான் இது வந்து கனிமொழி அம்மாவுடைய ஏற்பாடு, நீங்கள் பேசுங்க நாங்கள் நேரடியாக பேச முடியாது சொல்லி அவர் ஏற்கனவே பேசி திமுக இருக்கக்கூடிய ஆளுக்கு அவர் தான். அதே மாதிரி துறைமுருகன் வந்து மிரட்டு விதமாக தான் பண்ணிட்டு இருந்தார், ஏன்னா அவருக்கு ஏதாவது ஒரு பதவி வேணும். அதுக்காக வந்து அவர் ஏதாவது வந்து சர்ச்சைக்குரிய பேச்சுகள் வந்து பேசுறது. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கி வீரமணி ஐயா, அவர் வந்து அப்பப்போ வந்து ஏன்னா அவருக்கு ஏதாவது இந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றக்காக நான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அங்கே போய் ஆதரவு கொடுக்குறேன் பாரு. எப்போ பார்த்தாலும் டிஎம்கே வந்தால் டிஎம்கே கொடுப்பாரு, ஏடிஎம்கேக்கு வந்து 5 லட்சம் ரூபா கொடுத்தா போதும், அது என்னது தமிழ் காத்த வீராங்கனையா எதாவது சொல்லிட்டு அது ஒரு பட்டம் ஒன்று கொடுத்தாரு அம்மாவுக்கு. கொடுத்த தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் இவர் கொடுத்தா பாருங்களேன் அதுதான் படு கேப்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவரும் வந்து அந்த நேரத்தில் வந்து தான் அவர் தெரிவிப்பார் சர்ச்சைக்குரியதை. சரி அதுதான் முடியட்டும். இப்போ வரைக்கும் எல்லாம் தீர்ந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா சொல்லாதெல்லாம் கூட இந்த தீவிரமணி வந்து நிறையா சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்து குட்டெல்லாம் வாங்கினார். அதாவது தீக்க திராவிட கழகம்னா என்ன அப்படிங்கிற வார்த்தை வந்து இவருக்கு வந்து அவர் பாடம் எடுத்தார். இது நல்லாவே தெரிஞ்சிருந்தேன். அதாவது இப்போவும் நாம் வந்து ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருந்தோம், எலெக்ஷனுக்கு முன்னாலே சொன்னோம், இப்போவும் அதுதான் சொல்கிறோம். ஸ்டாலின் ஐயாவுக்கு எதிரி வந்து வெளியே கிடையாது, கூடத்தை கூட இருக்கிறவங்க மட்டும் பக்குவமாக பார்த்து வச்சுக்கிட்டா திமுகவுக்கு எதிரி திமுக அல்லாது பார்த்துக்கலாம். நன்றி உறவு.